வெல்கம் பேக். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸை பற்றின ஒரு சில அப்டேட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு டைட்டில் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. நம்ம மயில்புரம் வந்து கூடிய சீக்கிரத்தில் முட்டை வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைட்டில் போட்டிருந்தேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். நம்ம ஒவ்வொரு பேர்ட்ஸாக வரலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா கன்னியாஸ்திரி பார்த்துருவோம். கன்னியாஸ்திரியோட பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக சொல்கிறாங்க, இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை க்ரோத்து சூப்பராக வந்துக்கிட்டே இருக்குது. இன்னமும் அதை அந்த காலர் சுற்றி இருக்கிற முடி எல்லாமே நல்லா வளர்ந்துகிட்டே இருக்குது. நான் க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வாங்கிட்டு வந்ததை விட நம்மளோட புறா வந்து நல்லாவே சூப்பராக வளர்ந்துருக்கு. அதோடய காலரையும் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த தலையை சுற்றி இருக்கிற முடி, அது இல்லாமல் சூப்பராகவே வளர்ந்துருக்கு. இந்த புறாவுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பராக இருக்கும். இந்த புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேருக்கு நேராக பார்த்தோம்னா குட்டையாகவும், சைட்லேருந்து பார்த்தோம்னா சரியான நீளமாகவும் இருக்குது இந்த புறா. மற்ற புறாக்கள் மாதிரி இல்லை இது. இப்போ நம்மளோட டைட்டிலுக்கு வந்துடலாம். நம்மளோட மயில் புறா வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் முட்டை வச்சிடும். ஏன்னா ரெண்டு மூணு தடவை மேற்பனையில் நான் பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு நாலு அஞ்சு நாளில் முட்டையை நம்ம எதிர்பார்க்கலாம், முட்டை வச்சிட முடியும். கண்டிப்பாக நான் முட்டை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். நம்ம கெஸ் பண்ண மாதிரியே கருப்பு வந்து மேல், ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஃபீமேல் தான். மேட் பண்ணும்போது நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு நாலு நாளில் இருந்து அஞ்சு நாளைக்கெல்லாம் முட்டை வச்சிரும். கண்டிப்பாக நான் முட்டை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட கொண்ட புறா இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கண்ணோய் வந்துருக்குண்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு பரவாயில்ல, சரியாயிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம மற்ற புறாக்களோட விட்டுறலாம் இதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புறா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மக்கிட்ட வந்த முதல் புறா இது தான். இதுக்கும் பார்த்திங்கன்னா கண்ணோய் வந்துருச்சு. இதுக்கும் நம்ம இதுக்கு போனால் அதே சேம் மெத்தட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் இதுவும் சரியாயிரும்னு நினைக்கிறேன். சரியானதுக்கப்புறம் இதையும் மற்ற புறாக்களோட விட்டுடலாம். இப்போ நான் மேலே போயிட்டு மற்ற புறாக்களை காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல மழை, அதனால தான் நான் திறக்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இன்னும் திறந்து விடல, நம்ம வந்து லாப்டாப்புக்குள்ளே வந்தாச்சு. எதனால பார்த்திங்கன்னா நம்ம புறாக்களை காட்டுறதுக்கு தான். இப்போ திறந்து விட்டோம்னா எல்லாம் ஓடிடும், அதனால தான் இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். நம்மளோட கர்ண புறா நிற்கிது ஃப்ரண்ட்டில் மேல். பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வாங்கின புறா. இப்போ அந்த வெளியே வந்துட்டு போனதும் புதுசாக வாங்கின புறா தான் இது. வந்து இப்போ நான் கீழே காமிச்சேன் இல்லையா, புதுசாக கண்ணோய் பாதிக்கப்பட்டிருக்குண்டு அதோட ஜோடி. மேலே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா கொண்டப்புறாவோட ஜோடி. ஒரு புறா ஓடிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அந்த புறா வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸ் பேரடைஸில் வந்து பக்கத்து வீட்டு தம்பின்னு ஒரு வீடியோ வந்திருக்கும், அந்த தம்பிகிட்ட போயிடுச்சு. அந்த தம்பிகிட்ட தான் இருக்குது அந்த புறா இப்போ. அந்த புறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நோய் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த தம்பி தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான், சரி பண்ணிட்டு தரேன்னு சொல்லியிருக்கான். அதையும் நம்ம வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ணப்புறா முட்டை வச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன், படையில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 24ஆம் தேதி கிட்ட வந்து குஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். 24ஆம் தேதி தான் ஹேட்ச் டே. நம்ம கணக்குப்படி முட்டை போட்டதுலேருந்து அடையில் உங்காந்ததுலேருந்து 24ஆம் தேதி குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் கேண்ட்லிங்லாம் பண்ணலை, ஏன்னா ஃபஸ்ட்டு முட்டைனால நான் அதை தொடவே இல்லை, டிஸ்டர்பும் பண்ணலை. அது வாடாகட்டும், கொஞ்சம் வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பார்க்கலாம், கண்டிப்பாக குஞ்சு பொறிச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மயில் புறா முட்டை வச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் போகிற ஒரு ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.